கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன் காலம் விரைந்தோடுகிறபடினால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்துங்களினால் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதற்கு அதிக செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய சபைக்கென்று இந்த ஒன்றாம் தேதி கொடுத்த வாக்குத்தத்துவம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கலாம் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் இருப்பார் வேதம் சொல்லுகிறது சூரியனும் சந்திரனும் வெளிச்சமா இருப்பதில்லை தேவனே நமக்கு நித்திய வெளிச்சமும் மகிமையுமா இருப்பார் என்ற ஒரு வாக்கு இங்கே இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல ஒரு உவமை சொன்னார் என்ன சொன்னார்னா ஒருவன் விதைக்கிறான் விதைக்கும் பொழுது சில விதைகள் முப்பது மடங்கு பலன் கொடுக்கிறது சில விதைகள் அறுபது சதவீதம் பலன் கொடுக்கிறது சிலது மட்டும் தான் என்ன செய்கிறது நூறு மடங்கு பலன் கொடுக்கிறது இந்த முப்பதையும் அறுபதையும் சேர்த்தீங்கன்னா கூட நூறு வராது ஆண்டவர் இன்றைக்கு இந்த முப்பது சதவீத கிறிஸ்தவர்களையும் அறுபது சதவீத கிறிஸ்தவர்களையும் வைத்து அதிகமாக சாதிக்க முடியாது யார் வச்சு தருமா சாதிக்க முடியும் எவர்களுக்குள் விதைக்கப்பட்டு நூறு மடங்கு பலன் கொடுக்கிறதோ அவர்களே தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையாக இருக்கிறார்கள் ஹலோ லூயா இன்றைக்கு எதற்காக இதை சொல்லுகிறேன்னு சொன்னால் வாக்கு தத்தங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது பல நேரத்தில் அதை மேலோட்டமாக நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லிட்டார் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் எனக்கு மகிமையாக இருப்பார் ஆனால் அதனுடைய ஆழங்களுக்குள் நாம் செல்வது இல்லை அந்த விதை எவ்வளவு ஆழமாய் நாம் தோண்டி எடுத்து அதுக்குள்ள நம்ம பார்க்குறோமோ அப்பொழுதுதான் நமக்குள் அதிக கனியை அது கொடுக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கு நாம் இந்த வாக்குத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால் இது வெறும் ஒரு வாக்குத்தம் மட்டுமல்ல இந்த சுதந்திரிக்க வேண்டுமானால் இதற்குள் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் சில நிபந்தனைகளை எல்லாவற்றுக்காகவும் வைத்திருக்கிறார் அப்போ அதன் மூலமாய் தேவன் என்னோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன என்று நாம் புரிந்து கொண்டால்தான் நூறு மடங்கு பலன் கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த வசனத்தை தேவன் என்ன சூழ்நிலையிலே வாக்குத்தத்தம் செய்கிறார் வேதம் சொல்லுகிறது

எத்தனை பேர் சொல்றீங்க என்னால காண முடிகிறது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடியிருக்கிறது சொல்ல முடியுதா உண்மையிலே சொல்ல முடியுது எப்படிப்பட்ட இருள்னா நம்முடைய கண்கள் காண்கிற இருள் அல்ல மனுஷனுடைய வாழ்க்கையே இன்றைக்கு நாளுக்கு நாள் எந்த விதத்திலும் பெட்டரா போறதுக்கு வழியே இல்லை எந்த சூழ்நிலையை எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு காவிக்குரிய நிலைமைகளை பாருங்கள் மக்களுடைய வாழ்க்கையில மந்த நிலைமைகள் காணப்படுகிறது உலகத்துல எடுத்துக்கொள்ளுங்க பொருளாதாரத்துல பாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி தான் மனிதன் கண்டு கொண்டு இருக்கிறான் எந்த விதத்திலையும் ஒரு முன்னேற்றம் காண முடியவில்லை சரி டெக்னாலஜி முன்னேற்றம் அடைந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா நான் சொல்வேன் இன்னைக்கு கண்ணாடி போடல ஏதோ பை காட்ஸ் கிரேஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த கண்ணாடி வந்து எதன் விளைவாக வந்துச்சு இந்த டெக்னாலஜி விளைவாக தான் வந்துச்சு அது முன்னேற்றம் அடைந்தது என்று சொன்னால் கூட ஏதோ ஒரு நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு எந்த இடத்திலும் வெளிச்சம் இல்லை வேதம் சொல்லுகிறது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் சரி இந்த இருள் காரிருள் என்று வேதம் கூறுகிற காரியம் என்ன வாசிக்கலாம் ரெண்டு ஒன்று புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் எடுத்துக் கொள்ளலாம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் தீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை நம்பிக்கை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதறிக்கிறவராயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு ஓகே இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லுது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு அந்த காலங்கள் வந்துவிட்டது ஏன் பவுல் சொன்னார் ஃபர்ஸ்ட் வேர்டு அங்கே பாருங்க என்ன சொல்றாரு மனுஷர் தற்பிரியராய் மாறுவார்கள் இன்றைக்கு தற்பிரியராக மனுஷன் மாறி இருக்கிறான்னு ஒரே அடையாளம் சொல்லட்டுமா நான் எல்லாம் செல்போன் வச்சிருக்கீங்க இன்னைக்கு என்ன அதிகமாக எடுக்கிறாங்க செல்போன்ல செல்ஃபி வழங்குதா உங்களுக்கு செல்ஃபி மனுஷன் எப்பொழுதுமே தன்னை சுற்றிலும் இருக்கிறதை பார்த்து அதை ரசித்து அதை படம் பிடிக்கிற காலங்கள் போயிட்டு எங்க போனாலும் செல்ஃபி காரணம் என்ன இன்றைக்கு மனிதன் தன்னை தான் பெருமைப்படுத்த நினைக்கிறான் தன்னையே விரும்புகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஹி டஸ் நாட் கேர் அபவுட் அதர்ஸ் மற்றவர்களை குறித்து அவனுக்கு கரிசனை இல்லை இன்றைக்கு மனுஷர் எப்படிப்பட்டவர்களாய் மாறி இருக்கிறார்கள் என்னுடைய நலநிலை தான் எனக்கு அக்கறை உண்டு வேற யாரை குறித்தும் எனக்கு அக்கறை இல்லை அடுத்தது சொல்லுது பணப்பிரியர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே வேணாம் மனுஷன் இரவும் பகலும் பணத்தை நாடியே தேடுகிறான் ஓடுகிறான் அதற்காகவே வாழ்க்கை வாழ்கிறான் பணப்பிரியராய் மனுஷர் மாறிக்கொண்டு வருகிறார்கள் வீம்புக்காரர்கள் எதுக்கெடுத்தாலும் வீம்பு விமர்சனம் இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக்கும் ஒரு ட்விட்டரும் இந்த எல்லா சோஷியல் மீடியாவும் வந்து மனுஷனை கெடுத்துருச்சு எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் அந்த கடைசி காலத்தில் அகந்தை உள்ளவர்கள் தூஷிக்கிறவர்கள் இதை குறித்து நாம் பேச அதிகமாக பேச விரும்பலை துர்ச்செய்தியை அல்ல நற்செய்தியை அறிந்து கொள்வதற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆனால் இதுதான் உலகத்தினுடைய நிலைமை சிம்பிளாக பாத்தீங்கன்னா எல்லாமே அங்கே ட்ரூ தாய் தகப்பன் மாறை அவர்களுக்கு கீழ்பொடியாதவர்கள் இன்றைக்கு பிள்ளைங்களை பாருங்கள் அவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு அப்பா அம்மா விட நிறைய தெரியும் கம்ப்யூட்டர் உலகம் வந்துருச்சு நாங்கள் கம்ப்யூட்டர் படிக்கிறோம் அப்பா அம்மா சொன்னால் அவங்களுக்கெல்லாம் புரியாது தே டோன்ட் நோ எனி திங் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது தெளிவாக சொல்லுது தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணினால்தான் நீடித்த ஆய்ச்சு நாட்கள் தான் இன்றைக்கி மனுஷனுடைய ஆவரேஜ் ஏஜ் வேகமாக குறைந்து கொண்டு வருகிறது பெற்றோர்களை தயவு செய்து பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ கீழ்ப்படுதலையும் உங்களை கனம் பண்ணவும் கற்றுக்கொடுங்கள் ஏனென்றால் அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் பல காரியங்கள் இருக்கிறது ஒரே ஒரு வசனம் மட்டும் இதில் பார்த்து முடிச்சிடலாம் அஞ்சாவது வசனம் சொல்லுது தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலன்களை பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அதற்குள் இருக்கிற வல்லமை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் எங்கே போனாலும் வசனம் எங்கே போனாலும் கையில் பைபிளை தூக்கிட்டு போவேன் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதன் மேல எனக்கு விசுவாசம் இருக்கா இல்லை அதனுடைய வல்லமை எனக்குள் கிரியை செய்கிறதா இல்லை அதை அப்படி தாங்க சொல்லுவோம் அப்படிதான் ஜோம் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் புலம்பத்தான் செய்வோம் காரணம் என்ன தெய்வ பக்தியின் வேஷத்தை நான் தரித்து கொண்டிருக்கிறேன் எனக்குள்ளேயோ மெய்யான தேவனுடைய எனக்குள் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட காலங்களை குறித்து தான் அப்போஸ் நாகிய பவுல் திமோதிவுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் தெளிவாக சொல்றார் கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட காலங்கள் தான் இருக்கும் இதுதான் ஏசாயா 60ல சொல்லப்படுகிற இருளான நாட்கள் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட இருள் மூடிக்கொண்டிருக்கும் பொழுது தான் ஆண்டவர் சொல்றாரு உன் என் வெளிச்சம் உதிக்கும் ஹalleluya உன் மேல் என் மகிமை காணப்படும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் எல்லாம் நம்மை சுற்றிலும் அந்தகாரமாக இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் நாம் தான் எழும்பி நிற்போம் ஏன்னா ஏசாய் அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் கடந்து வருவார்கள் இன்றைக்கு பூமியில் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பதாக ஒரு மகா பெரிய அறுவடையை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து வரும் முன்னே ரட்சிப்பின் ஒரு மகா பெரிய அறுவடை இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் வெளிச்சமாய் இருந்தால்தான் ஜனங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தை கண்டு நம்மிடத்தில் வருவார்கள் இன்றைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சமரசம் செய்து கொள்கிற ஒரு காலமாக இருக்கு எது பண்ணாலும் காம்ப்ரமைஸ் உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணி போனா தான் நாங்கள் வந்து உலகத்தை ரட்சிக்க முடியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசு கிறிஸ்து மனுஷனாக வந்தாராம் அவர் எப்படி நம்முடைய சாயலை தரித்து கொண்டு வந்தாரோ நாமும் பாவிகளோடு உட்காந்து அவங்களோட பேசினா தானே அவங்கள ரட்சிக்க முடியும் வேதம் என்ன சொல்லுது தேவையில்லாத பேச்சு துன்மார்க்க செயல் இருக்கிற இடத்துல விட்டு விலகுன்னு தான் அண்டோர் சொல்கிறார் இஸ் காலிங் அஸ் டு பி அ லைட் செப்பரேட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட் நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இருளில் இருக்கிற மனுஷனோடு நம்மளும் உட்கார்ந்துருந்தோன்னா இன்றைக்கு அவனுக்கு வித்தியாசத்தை காண்பிக்க முடியாது ஆனால் நீங்கள் விலகி கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தில் நிற்கும் பொழுது அவனுக்கு தெரியும் என்னிடத்தில் இல்லாத ஒன்று இவர்களிடத்தில் இருக்கிறது இவர்களை நான் தேடி போனால் அந்த வெளிச்சத்தை நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு உலகத்திற்கு பிறக்கும் இப்போது இதை பெற்றுக்கொள்வதற்கு என்னதான் வழி எப்படி இந்த மகிமையில் நாம் பிரகாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறாரு சொன்ன உடனே அப்படியே நடந்துருதா எனக்குள்ள அதற்கு ஒரு பின்னணியில நான் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது வாசிக்கலாம் பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை முதலாவது வாசித்துட்டு அதுக்கப்புறம் பதினாலு போவோம் முதலாவது பதினைந்தாம் வசனம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி ஓகே இங்க என்ன சொல்லுது எப்படிப்பட்ட சந்ததி கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நீங்கள் வாசம் செய்கிறீர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல எவ்வளவுதான் படிப்பறிவு பெருகினாலும் எவ்வளவுதான் ஜனங்கள் முன்னேற்றம் அடைந்தாலும் இன்னமும் உலகம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியாகவே இருக்கிறது வேதம் சொல்லுகிறது கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் ரெண்டு காரியங்கள் நல்லா கவனிங்க குற்றம் அற்றவர்கள் கபடற்றவர்கள் ஓகே இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு நீங்க வாசிக்கலாம் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாச உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு பிரிந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் குற்றமற்றவர்கள் அற்றவர்கள் நீங்க இந்த உலகத்துல வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கத்துருடைய மகிமையின் வெளிச்சம் உங்களுக்குள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு காரியங்களும் உங்களிடத்தில் தேவையா இருக்கிறது ஒன்று குற்றமற்றவர்களா இருக்க வேண்டும் இரண்டாவது கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த கபடற்றவர்கள் என்பதை முதலாவது எடுத்துக்கொள்ளலாம் ஏசு கிறிஸ்துவே சொல்றார் மத்த பத்து பதினாறுல சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாய் இருங்கள் ஆனால் அதே நேரத்தில் எப்படிப்பட்டவங்களா இருங்க புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள் கபடற்ற தன்மை அப்படின்னு சொன்னா என்ன அதற்கு ஒத்த ஒரு ஆவியின் கனி இருக்கிறது ஆவியின் கனிகளில் கலாத்திர ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் நம்ம வாசிக்கிறோம் மீக்னஸ் அல்லது சாந்தம் என்கிற ஒரு குணாதிசியம் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் கபடற்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த சாந்தம் என்ற குணம் இருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து இருந்தார் எப்படிப்பட்டவராயிருந்தார் இருந்தார் அவர் சொல்கிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன் மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் நீங்கள் சாந்தமாக இருக்கிறீர்கள் அமைதலாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள் பலவீனம் இருக்கிறது என்று உலகம் கணக்கு போடும் ஆனால் உண்மையை சொல்லப்போனால் சாந்தமாக இருக்கிறவன் ஏன் சாந்தமாக இருக்கிறான் என்னுடைய நம்பிக்கை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆகவே நான் என்ன செய்ய தேவையில்லை நான் கலங்க தேவையில்லை நானா திட்டம் போட தேவையில்லை இவன் எனக்கு விரோதமாக இப்படி செய்கிறான் நான் இவனுக்கு விரோதமாக இப்படி செய்தால் தான் என்னை பாதுகாக்க முடியும் நான் பிளான் போட தேவை என்னை நடத்துகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பீர்கள் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆவியுடையவர்களா இருப்பீர்கள் கபடற்றவர்களாக இருப்பீர்கள் இந்த உலகத்துல சுடர்களை போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த குணாதசியம் நான் சொன்னது போல அது கிறிஸ்துவனுடைய குணாதசியமா இருக்கிறது அப்போ உண்மையிலேயே சொல்ல போனா இட் இஸ் த சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் வித்னஸ் நமக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய பலனின் அடையாளமாய் அது இருக்கிறது பலவீனன் தான் என்ன செய்வான் பதற்றம் அடைவான் ஓடுவான் ஒடையார்வான் என்ன செய்யறதுன்னு யோசிப்பான் ஆனால் பலனுள்ளவன் அமைதலாய் தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவன் பலனு இந்த உலகத்திலே காணப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் சரி வேதத்துல இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நாம் காணலாமா ஏசு கிறிஸ்துவை தவிர கிறிஸ்து ஒப்பற்ற அடையாளம் வேதத்துல இன்னொரு தலைவரை நான் காண்பிக்க விரும்புகிறேன் வாசிக்கலாம் என்னாகமத்தின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிரு மோசையானவன் எப்படிப்பட்டவனா இருந்தானா பூமியில உள்ள சகல ஜனங்களிலும் மிகவும் சாந்தமுள்ளவன் இப்போ இந்த மோசை இருந்தபடினால ஒரு இன்எஃபெக்டிவ் லீடரா இருந்தாரா ஒரு பயனற்ற மோஸ்ட் எஃபெக்டிவ் லீடர் வேதாகமத்தில் வல்லமையான ஒரு தலைவனாக காணப்பட்டார் ஒரு சாதாரண மனிதனாக எகிப்துக்குள் வருகிறார் அந்த எகிப்திலிருந்து சுமார் ஆறு லட்சம் ஜனங்களை அவர் வெளியே கொண்டு வருகிறார் அவர்களை தேவன் அழைத்த தேசத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதனாய் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மோசே பூமியில் உள்ள யாவரிலும் மிகவும் சார்ந்த குணமாய் இருந்த போதிலும் தேவனுடைய கரத்தில் அவர் ஒரு வல்லமையின் பாத்திரமாய் இருந்தார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அந்த தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த குணாதசியங்களை நம்மிடத்திலிருந்து கொண்டு வர முடியும் அந்த வசனம் சொன்னது ரெண்டு காரியங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல இருக்கிறீங்க நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் ஒன்று கபடற்றவர்களாயிரு இருக்க வேண்டும் ரெண்டாவது குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் குற்றமற்றவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருப்பது சாத்தியமா பரிசுத்தில வளர்ச்சி அடைகிறவர்கள் தான் இன்றைக்கு கிறிஸ்துவின் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் இந்த உலகத்துல இருக்க முடியும் பரிசுத்தம் என்பது இந்த உலகத்துல குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் என்னன்றது என்று சொன்னால் குற்றமற்றவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம் குற்றமற்றவர்களாய் இருந்தால் மட்டும் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க முடியுமா இப்ப பரிசுத்தம் என்றால் என்ன பாவம் செய்யாமல் இருப்பது பரிசுத்தம் என்று அநேகர் சொல்லுகிறோம் ஆனால் அப்படி சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் யாருமே பரிசுத்தமாய் இருக்க முடியல நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்ட பின்பும் நம்முடைய வாழ்க்கையில் பல குறைவுகள் இருக்கத்தான் செய்கிறது ஓகே இந்த பரிசுத்தம் எப்பொழுதுமே செய்யாத தொடாத ருசிப்பாராத இது பண்ணாத பண்ணாத பண்ணாதன்னு சொன்னதுனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு பரிசுத்தின் சாயலில் வளர்ச்சி அடையலை சிம்பிளாக உங்களுக்கு விளக்குறேன் ஒரு பெரிய மனிதனுடைய உதாரணத்தை எனக்கு சொல்லுங்க பார்ப்போம் ரொம்ப பெரிய மனிதர் அவர் இந்தியாவில் மிக பெயர் பெற்றவர் பெரியவர் யாரை சொல்வீங்க மகாத்மா காந்தியை சொல்வீங்களா அல்லது அப்துல் கலாம சொல்வீங்க சரி ரொம்ப திறமை உள்ளவர் ஒரு வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொன்னால் யார சொல்லுவீங்க வல்லபாய் பட்டேல் ஓகே ரொம்ப நல்லது ஒரு காந்திஜி பெரியவர் சிறந்த வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொன்னாக்கா வல்லபாய் பட்டேல் சொல்லலாம் இவங்களெல்லாம் நம்ம உதாரணமா சொல்லிடலாம் இப்போ இந்தியாவில் ஒரு பரிசுத்தம் முழுவதும் இருந்து ஒரு குற்றமும் செய்யாத ஒருவரை எனக்கு சொல்லுங்கள் இருக்கிறாங்களா யாராவது இருக்கிறாங்களா அப்படிப்பட்டவங்க இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு உதாரணமாக பரிசுத்தத்துக்கு அவங்கள சொல்லிடலாம் ஆனால் நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் பரிசுத்தவான் வேறு ஒருவருமே இல்லை ஹலோ லூவ்யா இப்போ எதுக்காக இதை அவங்கள கேட்டேன் நீங்கள் பெரிய ஆளாகணுன்னா காந்திஜி மாதிரி மாறுங்கள் நீங்கள் வல்லமை உள்ளவங்களாக மாறணுன்னா வல்லபாய் பட்டேல் மாதிரி மாறுங்க ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும்னா இயேசுவை போல மாறினால் மட்டுமே அது சாத்தியம் அல்ல லூயா இன்றைக்கு நாம் அனுதினமும் தேவனிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு காரியம் லார்ட் மேக் மீ மோர் லைக் யூ ஆண்டவரை இந்த நாளிலே என்னை இன்னும் உம்முடைய சாயலாக மாற்றும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது கிறிஸ்துவனுடைய சாயல் என்றைக்கு நம்ம வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறோமோ தான் நாம் பரிசுத்தத்தை தரித்து கொள்ள ஆரம்பித்து இருக்கிறோம் செய்யாத 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 இருந்தோம்னா நம்மளால முன்னேற்றம் அடையவே முடியாது அதை விட்டுருங்க கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்ற வாஞ்சை உடையவர்களாய் அவரை பின்தொடர்ந்து ஓடுங்கள் என்ன நடக்கும் அவரை போல மாறுவது மட்டுமல்ல லூயா இன்றைக்கு பரிசுத்தம் என்பது ஆனால் அதற்குரிய வழிமுறையை அறியாமல் தான் இன்றைக்கு நாம் அதை பெற முடியாமல் தவித்திருந்தோம் தேவன் சொல்கிறார் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களும் கபடற்றவர்களுமாய் இருக்கிற நீங்கள் சுடர்களை போல இந்த உலகத்திலே பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் காணப்படும் சரி நான் பிரயாசப்பட்டால் தான் பரிசுத்தமா நான் தான் பரிசுத்தமா கஷ்டப்பட்டாதான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் விரும்புகிறேன் அதிகாரம் ஏழு வரையிலும் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக கரை திரை முதலான

மகிமை உள்ள சபை ஹலலூயா இதுதான் கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிற நோக்கம் வரும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும் அவர் மறிக்கல இந்த குணாதிசயங்களை நமக்குள் கொண்டு வரும்படி கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இதுல ரெண்டு பகுதி இருக்கு அதுக்கு வரேன் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கிறிஸ்து எதற்காக கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் உலகம் அனைத்தின் பாவத்திற்காக என்று சொன்னால் தவறல்ல அது உண்மைத்தான் ஆனால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு உயர்வான நோக்கம் இருந்தது என்ன நோக்கம் என்னையே நான் அர்ப்பணிப்பதினாலே என் மக்களுக்குள்ள நான் ஜீவிப்பதினாலே எப்படிப்பட்டவர்களாய் மாறுவார்கள் கரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாய் அவர்கள் மாறுவார்கள் என்று கிறிஸ்து தரிசித்துத்தான் தன் ஜீவனை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சரி தன் ஜீவனை ஊற்றினார் அவருடைய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் பழைய பாவங்களெல்லாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டோம் ஆனால் கிறிஸ்தவர்களான நாளில் இருந்து பாவமே செய்யலன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பும் பல போராட்டங்கள் பல வீழ்ச்சிகள் எனக்கு வரத்தான் செய்கிறது சார் இதற்கு என்ன வழி அப்படின்னா அதே எபேசர் ஐந்துல இருக்கு அவர் சொன்னாரு இரத்தத்தை சிந்தினது மட்டுமல்ல தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிப்பதற்கு ஓகே இப்போ நம்ம தமிழ் கலாச்சாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன காலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில போய் நம்ம வேலையை செஞ்சாதான் நமக்கு அது நல்லது அப்படின்றத இயற்கையாகவே நம்ம கற்றுத்தர்றோம் இன்னைக்கு நான் சொல்றேன் அனுதினமும் பரிசுத்தத்தில் வளர்ச்சி அடைவதற்கு அனுதினமும் நமக்கு ஒரு ஆவிக்குரிய குளியல் அவசியமா இருக்கு அந்த ஆவிக்குரிய குளியல் என்ன அங்கே சொல்லுது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் அதை சுத்திகரித்து அனுதினமும் நீங்கள் காலையில் எந்திரிச்சி ஜவம் பண்ணுறீங்களோ இல்லையோ நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை கண்ண முடி ஆண்டு வரையந்த நாளில் என்ன ஆசிர்வதிங்க என் தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க வேக வேகமாக ரெண்டு நிமிஷம் பண்ணிட்டு ஓடுறோம் தயவுசெய்து நான் சொல்கிறேன் நீங்கள் ஜபம் பண்ணலன்னா கூட பரவாயில்ல நீங்கள் உங்கள் தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல அவருக்கு தெரியும் அவர் பார்த்துக்குவார் ஆனால் அவர் சத்தத்தை கேட்காம வெளியில் போகாதீங்க அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் வாஸ்து அந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை சொந்தப்படுத்தி கொண்டு போகுங்கள் நீங்க வாசிக்கிறீங்க கடின கழுத்துள்ள ஜனமே முரட்டாட்டம் உள்ளவர்களே அந்த வசனத்தை வாசிக்கும்பொழுது உங்கள் நெஞ்சில் கைய வச்சு ஆண்டவரே ஒருவேளை எனக்குள் எங்கேயாவது இப்படிப்பட்ட குணாதசியங்கள் ஒட்டி கொண்டு இருக்குமானால் இன்றைக்கு என்னை கழுவி சுத்திகரியும் இன்றைக்கு அந்த குணாதசியங்களை என்னை விட்டு அகற்றி போடும் என்று சொல்லும் பொழுது என்ன செய்றீங்க ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்த தண்ணீரை உங்கள் மேல் எடுத்து ஊற்றுகிறீர்கள் அது உங்களை சுத்திகரிக்கிறது ஒரு காரியம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது யூ கேனாட் டூ இட் பை யுவர் செல்ஃப் என்னால் முடியாத ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் ஆகவே என்ன என்ன செய்றேன்

காண ஆரம்பிப்பீர்கள் அல்ல லூயா இன்னைக்குலேருந்து வார்த்தைக்கு உங்களை ஒப்பு ஆரம்பிங்க வார்த்தை சொல்லுகிறதுனாலே கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுங்கள் உங்களை போல ஒரு பலவான் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது பரிசுத்தின் ஒரு சின்ன ஒரு பலன் மட்டும் நான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்து எத்தனையோ நாட்கள் இஸ்ரோவேல் மக்கள் மத்தியில் நடை போட்டார் எவனாச்சும் அவர் மேலே கை வைக்க முடிஞ்சதா எத்தனையோ முறை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று யோசித்தார்கள் செய்ய முடிஞ்சிச்சா முடியல பரலோகத்திலிருந்து பிதாவானவர் நம்முடைய பாவங்களை அவர் மேல் வைத்த தான் கிறிஸ்துவை பிடித்து தங்கள் இச்சையின்படி அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் மாறுகிறீர்களோ ஒருவனும் உங்களை தொட முடியாது ஒருவனும் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது ஒருவனும் உங்களுக்குரியதை ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது இன்றைக்கு பரிசுத்தத்தின் சாயல்ல வளர்ச்சி அடைவதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மகிமை மகிமையுள்ள சபைக்கு முன் சென்ற ரெண்டு காரியங்கள் என்ன கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை ஸோ எனக்குள்ள அந்த கபடற்ற தன்மையும் பரிசுத்தமும் இருக்கும் என்று சொன்னால் எனக்குள்ள என்ன இருக்கிறது மகிமை இருக்கிறது ஹலோ மகிமை உங்கள் வாழ்க்கையில் வேணுமா அண்ட் ஒரு நானே உனக்கு மகிமையா இருப்பேன் எப்படி அந்த மகிமையை பெற்றுக்கொள்றது நீங்க பரிசுத்தமும் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் இருப்பீர்கள் என்று சொன்னால் கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவுல பிரிந்து நிற்கிறவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே கிறிஸ்துவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்போ ஒருத்தட்ட ஒரு நல்ல குணாதிசயம் இருக்கு அவங்க கிட்ட இருந்து நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுறேன்னா நான் என்ன செய்வேன் அவங்களோட அதிக நேரத்தையும் ஐக்கியத்தையும் வைக்க ஆரம்பிப்பேன் உண்மையா இல்லையா நமக்கு ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க இருக்கிறார். யூ மஸ்ட் ஃபீல் த பிரசன்ஸ் யூ மஸ்ட் லிவ் within த பிரசன்ஸ் ஆஃப் காட் அனுதினமும் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாய் நீங்கள் வாழ்ந்தால் அது எப்படி வரும் அதிகமாக ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால அவரை வேர்ஷிப் பண்ணுறதுனால உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஞாயிற்றுக்கிழமை காலை இங்கே வந்து ஆராதிக்கிற ஆராதனை மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆராதிக்கிற ஆராதனையில் தேவனுடைய பிரசனத்தினால நிரப்பப்பட்டு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை உங்களுக்குள்ள எப்படி ஒரு ஸ்பாஞ்சை தண்ணியில் விட்டாது அப்படியே தண்ணியை உறிஞ்சுக்குமோ அதே போல கிறிஸ்துவனுடைய பிரசனத்தில் அதிக நேரத்தை செலவடுகிறபடினால் உங்களுக்குள் அவருடைய தன்மைகள் வரும் நீங்கள் எங்கு சென்றாலும் வேலைக்கு சென்றாலும் சரி பள்ளிக்கு சென்றாலும் சரி எங்க போனாலும் சரி கிறிஸ்துவனுடைய பிரசனத்தை உணர்ந்து அதற்குள்ளாக எப்பொழுதுமே மூழ்கி இருக்கவும் இன்றைக்கு இந்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமும் மகிமையுமாய் இருக்க வாஞ்சிக்கிறார் ஆனால் அதற்கு எனக்குள் தேவையானது என்ன நான் கபடற்றவனாய் கபடற்றவளாய் இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்தால் மெய்யாகவே மெய்யாகவே தேவனுடைய மகிமையும் வெளிச்சமும் நம்மிடத்திலிருந்து பிரகாசிக்கும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அதில் நான் சொல்ல விரும்புகிறேன் சூரியன் உனக்கு வெளிச்சமாய் இருக்காது சந்திரன் உனக்கு வெளிச்சத்தை தராது இது ரெண்டும் தராமல் போனால் எங்கே இருப்போம் நம்ம இருளில் இருப்போம் ஆனால் நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களும் இருந்தால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை சூழ்நிலைகளை சார்ந்து நீங்கள் வாழவில்லை உங்களுக்குள் இருக்கிற மகிமையின் வெளிச்சமாகிய கிறிஸ்துவையே சார்ந்து வாழ்கிறீர்கள் அல இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா அவருடைய கருத்துல அன்றுவரே இன்றைக்கு எங்களுடைய சூழ்நிலைகளை அல்ல எங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை அல்ல எங்களுக்குள் இருக்கிற மகிமையின் வெளிச்சமாகிய உண்மையே நாங்கள் காண்கிறோம் அந்த மகிமையின் வெளிச்சம் இன்னும் அதிகம் அதிகமாக எங்களுக்குள் இருந்து பிரகாசிக்க எங்களை இன்னும் பரிசுத்தமாக்கும் ஆண்டுவரே இன்னும் கபடற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டுவரே ஆவியோடும் உண்மையோடும் கத்தரிடத்தில் வரும்பொழுது அவர் தம்முடைய பரிசுத்தத்தை நமக்குள் பகிர்ந்தளிக்கிற இருக்கிறார் நாளிலே ஒப்பு கொடுப்போமா ஆண்டு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் படி தாப்பனே சூழ்நிலைகளை அல்ல இதோ இருள் பூமியை மூடி இருக்கிறது காரிருள் ஜனங்களை மூடி இருக்கிறது ஆனாலும் எதற்கும் கலங்க தேவையில்லாத ஜனங்களாய் நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய மகிமையின் வெளிச்சம் எங்களுக்குள் பிரகாசித்து கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமும் மகிமையுமாய் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி

உம்மை போல பிதாவை அழைக்கும் அவருடைய சத்தம் ஹலலூயா எங்களுக்கு கேட்கத்தக்கதாக ஹலலூயா நாங்க எங்கு சென்றாலும் ஒருவனும் எங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாத படிக்கும் உடைய பரிசுத்தின் சாயல் காணப்பட கத்த கிருபை செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே அமேன்